வணக்கம். வணக்கம். நீங்கள் படித்திருந்தால் கேள்விகளை கேட்கலாம், கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் முன்னாடி மைக் இன்னும் ஆன் பண்ணல போல இருக்கும். அதாவது தெலுங்கர்கள் இல்லை, நாயுடு மட்டுமே 1,20,00,000 பேர் வந்து தமிழகத்தில் இருக்கோம். இது எந்த கணக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் கல்லூரி ஒன்று இருக்குது மதுரையில், மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி, அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸில் வச்சு இது நான் எடுத்தப்பட்ட பயோடேட்டா. அது இது 1,20,00,000 மக்களும் நாயுடுகளில் உட்பிரிவு எல்லாம் சேர்த்து சொல்கிறோம். நாயுடு மொத்தத்தில் நாயுடு நாயக்கர் தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த நாயுடுகள் எங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாடு பொறுத்த மட்டிலும் எந்த விதமான ஒரு ஆதரவு எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னா, தெலுங்குங்கிற ஒரு முத்திரையை குத்தி தூக்கி அத்தூர வச்சிடறாங்க. ஆனால் இந்த நாட்டில் 1,000,000 ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ற வழி வந்தவங்க தான் நாங்கள். அப்படிப்பட்ட எங்களை நாங்கள் ஏதோ மொழி வந்து தெலுங்கு மொழி பேசுகிறோங்கிறதுக்காக எங்களை புறக்கணிக்கிறதுக்கு எந்த வழியிலையும் நியாயம் இல்லைங்கிறதுக்கு நாங்கள் முதல் எங்களுடைய போராட்டம். அப்படி இன்றைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி கன்னடம் பேசக்கூடிய கவுண்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் அவங்களும் தமிழர் தானே சொல்கிறாங்க. அப்போ எங்களையும் தமிழனை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தாங்க, நாங்கள் தமிழன். எங்களை வளர்த்த தாய் பெற்ற தாய் தெலுங்கு தாய் பெற்றெடுத்தாலும் வளர்த்த தாய் எங்களுக்கு தெலுங்கு தான். நாங்கள் 2 தாய் வயிற்று பிள்ளைகள் நாங்கள். ஆகவே இந்த நாடு எங்களுடைய நாடு. இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லா முழு தகுதியும் இருக்குது. என வருகின்ற காலங்களில் இனி மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்குவோங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஏறக்குறைய 27 மாவட்டங்களில் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 27 மாவட்டங்கள்லையும் குறைந்தபட்சம் எங்களுக்கு 10,000 முதல் 15,000 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்காங்க. இதுவே மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்புங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் சொல்றேன். வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசணும், அதுதான் விஷயம். இல்லை, இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த ஒரு தொகுதிக்கு கேட்கல. நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு அந்த தொகுதி கொடுங்க, இந்த தொகுதி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. அதே வேளையில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவுடனே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு தக்கபடி எங்களுக்கு அந்த உள்ளாட்சியில் ஒன்றியமோ முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இது போன்ற அமைப்புகளில் எங்களுக்கு வந்து பொறுப்பு வைக்கிறதுக்கு அங்கம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஒதுக்கீடு செய்யணும் கூட்டணியில். அந்த ஏன்னா கூட்டணியே இல்லாமல் நீங்கள் தனியாக நிற்கலாமேன்னு கேட்கலாம். ஆனால் தனியாக நிற்கணும், நிற்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னா, எங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பணபலத்தோட நாங்கள் போய் போட்டி போட முடியலை. பணபலத்தோட போட்டி போட முடியலை. ஆகையினால தான் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில இருந்து குறைவான தொகுதிகளோ சீட்டுகளோ கொடுத்தா கூட வாங்கி நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு, அவ்வளோதான். ரெண்டாவது, இங்கே வாழுகின்ற எங்களுக்கு ஒரு சரியான மரியாதை வேணுங்க. இந்த நாட்டில் எங்களுக்கு முத வேண்டியது எங்களுக்கு மரியாதை வேணும். ஏறக்குறைய நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி அம்மா, ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து நாயனா வந்து அவங்களுடைய குடும்ப நண்பர். அவங்க ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க, லஜபதி நாயுடு அவங்க. அவ்வளோ பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த அமைப்புக்கு வர்றோம்னா காரணம் என்னன்னா, எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது. இந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் புத்துணர்வு பெற்று எழுந்து வந்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இல்லையே, தமிழ்நாடு நாயுடு பேரவைங்கிறது வந்து அது ஜாதி அமைப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு நாயுடு பேரவைங்கிறது ஜாதி அமைப்பு. திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகங்கிறது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுல வந்து நாங்கள் நாயுடுவை மட்டும் சேர்த்துக்கல,
தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து கம்யூனிட்டியும் சேர்த்து தான் அந்த திராவிட தெலுங்கு. 52 ஜாதி இருக்காங்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க. அந்த 52 மொழி ஜாதியின் சேர்த்து தான் திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் முழுக்க முழுக்க வந்து நாங்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையை பற்றியும் அதனுடைய தாக்கத்துக்காகத்தான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள்லாம் தெலுங்கர்கள், நாங்கள்லாம் திராவிடர்கள் தான். நீங்க ஆதியிலிருந்து பாத்தீங்கனாலே நாங்க திராவிடர்கள் தான். ஏன்னா திராவிட கட்சியெல்லாம் திராவிடத்தை தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து தமிழன்றாங்க. உலகத்தமிழ், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் என்னுடைய தாயினுடைய தொப்புள் கொடி ஒருவன் எல்லாம் பேசுறாங்க. ஆனா பேசுறவர் யாரு? ஒரு நாக்கிரு, ஒரு கிறிஸ்தவர். இதெல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க நாட்டில்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் உண்மையை சொன்னோம்னா காமாட்சி நாயகன் அயோக்கியத்தனமா பேசுறாங்கிறான். நான் என்ன செய்ய முடியும்? உலகமே இருண்டு போனது மாதிரி நினைக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு பாலை பிடிக்கிற போன உலகம் இருந்துருச்சு நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தெலுங்கு நாக்கி வீட்டில் பிறந்துட்டு உலக தமிழர்களை என் தாயினுடைய தொப்புள் கொடி வருவோம்னு சொன்னா என்ன சார் இது? சிரிக்க மாட்டாங்களா? நீங்க பத்திரிகைக்காரங்களும் வரைஞ்சு வரைஞ்சு எழுதுறீங்க, அதான் எனக்கும் புரியல. அந்த செய்தி அப்படியே கொட்டை எழுத்துல போடுறீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, கப்பல் ஏறி போனாச்சு, கிறிஸ்தவர்கள்லாம் இந்த நாட்டை விட்டு கப்பல் ஏறி போயாச்சு. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஜாதி அமைப்புல இருந்துகிட்டு, கிறிஸ்துவங்கிற அமைப்புல இருந்துகிட்டு, இதே மேற்படி ஆளு கிறிஸ்தவர்கள் இருக்காரு, இன்னொருத்தர் எங்களை வந்தேறின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்து வந்தவர், நேத்து மலையில முளைச்சவர் சார், அவர் இன்னைக்கு வந்து பேசுறாரு வந்தேறின்னு எங்களை பத்தி சொல்றாரு, சரித்திரம் தெரியாம. அவர் யாரு? அவர் அந்த கப்பல் ஏறி போன கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இந்த மாதிரி கப்பல் ஏறி போனவங்க இருக்காங்க, ரயில் ஏறி போய் பாகிஸ்தான் பக்கம் போனவங்களும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டு விட்டு தெலுங்க நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, நீ ஆந்திராவுக்கு போன்னு சொன்னா என்ன நியாயம்? அப்ப இங்க இருக்க முஸ்லீம் பூரா பாகிஸ்தான் போக முடியுமா? இங்க இருக்க கிறிஸ்தவர்கள்லாம் லண்டன் போக முடியுமா? சார் இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா போடுங்க. இங்க இருக்கக்கூடிய முகமதியர்கள் அனைவரும் பாகிஸ்தான் செல்ல முடியுமா? இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் லண்டன் செல்ல முடியுமா? அப்படி செல்லும் பட்சத்தில் நாங்கள் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாம் நாங்கள் ஆந்திராவுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன எங்களை வம்பு கிழுத்தே பாக்குறாங்க சார், வம்பு கிழுத்து பாக்குறாங்க. இந்த வம்புக்கெல்லாம் ஈடு கொடுக்கறதுக்கு நாங்க தயார் இல்லைன்னு இல்ல, ஆனா அந்த அளவுக்கு கீழே இறங்கி நாங்க வரணுமான்னு யோசிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப அவர் திட்டுறதுக்கு நாங்களும் திட்டினோம்னா குழாயடி சண்டை மாதிரி ஆயிடாது, அசிங்கம் இல்ல. அதுக்காக தான் நாங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுக்கு இல்ல. வேற சொல்லுங்க சார். சார் நீங்க அங்கதான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து 2001 தேர்தல்ல அந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தோங்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் மாறி மாறி கொடுக்கல. அந்த அம்மா வந்து 2001 கொடுக்கும்போது அந்த அம்மா அதாவது உயிரோடு இல்லை, அதை நான் சொல்லணுமான்னு பார்க்குறேன். என்னுடைய இந்த கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணா தீனி மீ கா செய்யுங்கா தலையாக கண்டினா, மீ காலுங்க தழிச்சு கொண்டி, நே சாலா கஷ்டப்படையினோ, மீரு நாக்கு ஹெல்ப் செய்யி, நே கழிச்சு வஸ்தானோ, வைகோவுக்கு ராமதாஸுக்கு தான் நேனு லைஃப் இஸ்தி காதா, மீக்கு இயக்குண்ட போடுச்சுனா கண்டிப்பாக நான் இஸ்தான்னா, மீரு கண்டிப்பாக நாக்கு இப்படி சப்போர்ட் செய்யின்றனா அப்படின்னு சொல்லி அவங்க கைப்பட 71 எம்எல்ஏ கான்ஸ்டன்சி எழுதி கொடுத்து அந்த இதை கவுண்ட் வந்து செங்கோடைய நின்ட்ட கொடுத்து, நீங்கள் எல்லாம் செலவு பண்ணுங்க சார், நாங்கள் அந்த பணத்தெல்லாம் திரும்பி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்கள் பார்த்துருப்பீங்க 4 போஸ்ட்டு தமிழ்நாடு முழுக்க ஒட்டியிருந்தேன், 10 லட்சம் போஸ்ட் அடிச்சு ஓட்டினேன். அதுக்கே 4 மாருதி வேன் வாங்கி அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு 4 மாருதி வாங்கினேன் சார். அந்த மாருதியில் ஆள் அனுப்பிச்சு போஸ்டெல்லாம் ஒட்ட விட்டு 8 காரில் நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு இந்த 71 தொகுதியும் தேர்தல் பிடிச்சேன். 71 தொகுதியுமே ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். அதான் நீங்கள் பார்க்கணும், ஒரு தொகுதி கூட ஃபெயிலியர் பண்ணலை. 71 தொகுதி நீங்கள் இன்றைக்கு இந்த புளியங்குடியில் எல்லாம் வந்து இன்றைக்கி கிருஷ்ணசாமி இங்கே வந்துட்டார், அவருடைய ஆட்கள் என்ன அருவாலை தூக்கிட்டு விரட்டிட்டான், தெரு தெருவாக ஓடி ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சேன். அப்படியெல்லாம் அரசியல் பண்ணி தான் வந்திருக்கோம். 2001 சட்டமன்ற தேர்தலில் சார், இப்போ அந்த அம்மா இல்லையே அதை சரி. அதாவது 2001 தேர்தலில் நாங்கள் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு அரசியல் கட்சி நடத்திட்டு இருந்தோம். அப்போது பல பேர் வந்து அம்மாகிட்ட பேசணும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கு நான் நடராஜன் வந்து கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம்.
போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்போ நான் இங்கேருந்து போகிறேன் காரில், அந்த அம்மா உள்ளே இறங்குறேன், அந்த அம்மா போர்ட்டிக்குள்ளே கையெடுத்து கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க, நானும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நின்றுட்டு உள்ளே போகிறேன், மற்றவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ரெஸ் எல்லாம் வர்றாங்க, நான் சொல்கிறேன் தயவுசெய்து ப்ரெஸ்ஸு இப்போ வேண்டாம், நம்ம பேசி முடித்ததுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு அப்புறம் அந்த சேரில், அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்க சேரில் அவங்க உட்காந்துக்கிட்டு, உட்காரதுக்கு முன்னாடி மீது கூச்சண்டண்ணா அப்படின்னு என்ன உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உட்காடுறேன், அதுக்கப்புறம் அவங்க உட்காடுறாங்க. உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம். நான் ரெண்டு தொகுதி தான் கேட்டேன். ரெண்டு தொகுதி கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, இப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன தெலுங்கில் சொன்னேன் இல்லையா, நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் எங்களுக்கு இந்த தேர்தலில் உதவி பண்ணுங்கள், வரக்கூடிய தேர்தலில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து, ஏன்னா வைகோவுக்கு நாங்கள் வந்து லைஃப் கொடுத்தோன்னா மூணு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு அந்த பொம்பரை சின்னம் கிடச்சிது, அதே மாதிரி மாங்காய் மாம்பழ சின்னம் கிடச்சதும் அந்த அம்மானால தான் கிடச்சிது, யாருக்கு, பாமகவுக்கு. அதனால் அது மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் எல்லாம் வர வச்சு இப்போ எல்லாம் பண்ணோம். அதில் ஃபோட்டோலாம் இல்லை, அந்த அவங்க பத்திரிகைலாம் பெரிய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, டிவி எல்லாம் அப்போ இருந்த அளவுக்கு இல்லைங்க, 2001 ஒன்று ரெண்டு டிவியில் மட்டும் அந்த செய்தி வந்தது. இதுதான் நடந்த உண்மை. சார் எந்த கட்சிங்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வந்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் அவர் தான், அவர்கிட்ட தான் பேச்சு நடத்தணும், அவர்கிட்ட போய் நாங்கள் பேச்சு நடத்திட்டு வந்திருக்கோம். நானும் என்னுடைய துணைத்தலைவர் மிஸ்டர் பாபு அவரும் ரெண்டு பேரும் தான் நாங்கள் போய் பேச்சு நடத்திட்டு வந்தோம். அப்போ பேச்சு நடத்தின உடனே பேச்சு முடியலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்வியூ வச்சுருக்கோம் 11-12 அந்த உங்களுக்கு தேர்வு இது வச்சுருக்கோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் 14-15 திரும்ப நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், தயவு செஞ்சு நீங்கள் வாங்க சிஎம்மோட உட்காந்து பேசி நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது அந்த சைடினுடைய நிலைப்பாடு, சரிங்களா? இது இதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து சில பேர் வந்து என்கிட்ட திமுகவுக்கு வரணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன சட்டமன்ற தேர்தலில் நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய டிவி மீடியாலாம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இதுவரை இந்த நிமிடம் வரை அவங்கள்ட்ட இருந்து எந்த அழைப்பு, நான் அஃபீஷியலாக அழைப்பு எதிர்பார்க்குறேங்க. இப்போ எங்கள்கிட்ட பேசுகிறார்னா அவர் பேசுகிறார் நேரடியாக, யார் ஓபிஎஸ் சார் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த சைட்லேருந்து ஒன்றும் ஸ்டாலின் எனக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை அவர் அமைப்பு செயலாளர் இருக்கார் அவர் ஃபோன் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லை அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அவங்க பேசலாம். ஆனால் அவங்க யாருமே பேசலை. ஆனால் ஒரு முக்கியமான நபர் என்ன சொல்கிறாரு, நைனா உங்களை வந்து திமுக இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவங்க உங்களை கூப்பிடுவாங்க நைனா, அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடலான் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி, அதாவதுங்க நாங்கள் வந்து பேர்லேயே கௌரவத்தை சுமந்துக்கிட்டு இருக்க ஜாதிக்காரன் தான், என் பேர் நானே கௌரவ நாயுடு. எங்களுக்கு வந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு, நாயுடு கம்யூனிட்டிக்கு எங்கே கௌரவம் கிடைக்குதோ அங்கே தான் இருப்போம். நாங்கள் சூட்கேஸையோ அல்லது வேறு எதையோ நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அம்மா 99 பார்லிமெண்ட் தேர்தலில் எனக்கு என்ன கொடுத்தாங்கிறது அந்த அவரை மாதிரி ஆட்களுக்கும் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரியல, என் செயற்குழு கூட்டத்துக்கே வந்தது சூட்கேஸு. அன்னைக்கு கூட நான் வாங்கின அந்த சூட்கேஸை திருப்பி அனுப்பிச்சேன். என் மக்கள் என்ன சொன்னாங்க, நமக்கு தொகுதி தான் வேணும், நமக்கு இது வேணாங்க. அன்னைக்கு 99 ரெண்டு சட்டம் பார்லிமெண்ட்டுக்கு போட்டி போட்டோம் சார். வட சென்னையில் கேண்டிடேட் நிப்பாட்டியிருந்தேன், அதே மாதிரி பெரியகுளம் தொகுதியில் கேண்டிடேட் நிப்பாட்டியிருந்தேன், ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டோம். கடைசி நிமிஷம் வரலையும் அன்னைக்கு மூப்பனார் என் கூட இருந்து கழுத்தறுத்துட்டாங்க. மூப்பனார் இருக்கல, அவர் கூட இருந்த ஒரு கிச்சன் கேபினெட்னு சொல்லக்கூடிய சில துரோகிகள் அன்னைக்கு இருந்தாங்க. இல்லைன்னா அன்னைக்கு அந்த கூட்டணியில் நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக பெரியவளம் தொகுதி நான் வெற்றி பெற்றிருப்பேன். ஏன்னா என்னுடைய ஓட்டம் மன்சூர் அலிக்கான ஓட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், வெற்றி வாய்ப்பு ஈஸியாக அன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம், அன்னைக்கு தினகரன் ஜெயிச்சிருக்கவே முடியாது அன்றளவுக்கு அந்த சில புல்லுருவிகள். கேவலம் ஒரு 50 லட்சம் ரூபா ஆளுக்கு 10 லட்சம் ரூபா அந்த கமிட்டியில் 5 பேர் வாங்கிட்டு போனானு சார். அதில் இன்னைக்கு ஒரு ஆள் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், வெக்கக்கடா இருக்குது. என்னங்க நான் அப்படி சொல்லலையே, எப்போ சொன்னேன்? ஆ சொல்லுங்க. இப்போ இல்லைங்க, இப்போ இல்லை. நீங்கள் எல்லாம் பிறந்திருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம். நான் சொல்கிறது வந்து 99 நாடாளுமன்ற தேர்தலில்,
97 பிறந்தீங்களா? சரி சரி, 99 கண்ணா, அது 99 தேர்தலில் நீங்கள் 99 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இங்கே டி நகரில், அப்போ எல்லாம் டி நகரில் பணங்கள் பார்க்கல மாணவர் போடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால் நீங்கள் ஒரு பெரிய அளவில் நாங்கள் பண்ணிட்டு இருந்தால்தான் கண்ணே. நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இளைஞராக இருக்கீங்க, ரெண்டு பேர் தான் பழைய ஆட்கள் இருக்காரு, அது இன்னொருத்தரும் வந்திருக்காரு. ஸோ ஏன்னா என்னை வந்து உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை, ஆனால் மீண்டும் வருவேன். நான் வந்து எப்படின்னா நான் எல்லாம் கீழே போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் அவர் பேரை சொல்லவே இல்லை, நீங்க தான் பேரை சொல்றீங்க. அவர் திட்டலிய என்ன எழுதியிருக்காரு? சரி, இது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அறியாமை தான், அறியாமை தான். என்ன ஆதாரமா ஏங்க? எத்தனை சரித்திர சான்றுகள் இருக்கு? ஏங்க கில்ஜி அங்கிருந்து படையெடுத்து வந்து மதுரையில் வந்து எல்லாத்தையும் சுண்ணத் பண்ணி மொட்டை அடித்து எல்லாத்தையும் முஸ்லீமாக மாற்றிக்கிட்டு இருந்தான் தமிழ்நாட்டில். என்ன நீங்கள் படிச்சுட்டு பேசுறீங்க? சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? சரித்திரத்தை படித்து பாருங்கள், சரித்திரத்தினுடைய பக்கங்களை புரட்டி பாருங்கள். எந்த புத்தகத்தை எடுத்தீங்கனாலும் முகலாயருடைய ஆட்சிக்கு முன்னாடி முஸ்லீம்கள் ஆட்சி இங்கே, முகலாயர் அதுக்கு பின்னாடி தான் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இங்கே கில்ஜி தான் அப்போ வந்து மதுரையில் வந்து கொள்ளையடிச்சு கோயில் கோயிலாக போய் கொள்ளையடிச்சு எல்லா கம்யூனிட்டிக்காரவனையும் மொட்டையடிச்சு சுண்ணத்துக்கண்ணி அன்னைக்கு தான் சார் இங்கே ஊண்டாங்க. யாரு? முஸ்லீம் முகம்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் கில்ஜி காலத்தில் தான் பரவப்பட்டது. சார் நீங்க ஏமா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆதரவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்களோடு பல கூட்டணி பேசுகின்றவர்கள் வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் எங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு தக்கவாறு அவங்க எங்களுக்கு அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யணும். ரெண்டாவது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு தகுந்த போல கொடுக்கணும். எங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா போதும், நாங்கள் ஒன்றும் தகுதிக்கு மீறி எங்களுக்கு தொகுதிகள் கேட்க போறதில்லை. ரெண்டாவது, நாங்கள் இந்த நாட்டில் வாழணும், அதுக்கு ஒரு ரெகக்னேஷன். தயவு செய்து இந்த அரசியலில் போய் தான் நாங்கள் வந்து வாழணும் சாப்பிடணுங்கிற என்ன நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை. நாங்கள் சொல்றது எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆதாரத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன ஆட்டை ஆட்டிக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் சரித்திரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு அந்த ஒரு எம்எல்ஏ இருந்தா சார் கேட்குற கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நான் சூடாகவே பதில் சொல்லியிருக்க முடியும். தம்பி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, 1957 என்னது? மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தது பூரா தெலுங்குகள் தான் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குகள் தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்த எங்களை வந்தேரிகள்னு எப்படி நீங்க சொல்லலாம்? சரி, அப்ப நீங்க முஸ்லீமுக்கு பாகிஸ்தான் திருச்சி போயிட்டீங்களே, நீங்க பாகிஸ்தான் போனீங்களா? கிறிஸ்தவர்கள்லாம் நீங்க கிறிஸ்தவத்துக்கு லண்டனுக்கு போயிட்டீங்களா? நீங்க லண்டன் போயிட்டீங்க, சுதந்திரம் கொடுத்துட்டு போனீங்களா? நீங்க போனீங்களா சார்? கிறிஸ்தவர் போனீங்களா, முஸ்லீம் போனீங்களா? ஏமா மத சார்ந்து நான் பேசலமா? நீ தெலுங்கன மாத்திரம் நீ ஆந்திரா போகணும்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னமா நீங்க சொல்லல, யார் சொல்லலன்னு சொல்றீங்க? தினமும் வாட்ஸ்அப்ப திறந்தா அதுதான் வருது, வாட்ஸ்அப்ல அதுதான் வருது.